டெல்லியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆம் ஆத்மி தலைவர்கள் நேரில் சென்று உணவு வழங்கி பசியாற்றினர். யமுனை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையில் கரையோரம் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அங்கு சென்று ஆம் ஆத்மி தலைவர்கள் உணவு வழங்கினர். இதற்கிடையே முதலமைச்சர் உத்தரவையும் மீறி சாலைகளில் பாய்ந்தோடும் வெள்ளத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஜாலியாக ஆட்டம் போட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. வெளிநாடு பயணத்தை முடித்துக்கொண்டு டெல்லி திரும்பிய பிரதமர் மோடி டெல்லி வெள்ள பாதிப்பு நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநர் சக்சேனாவிடம் தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். வட மாநிலங்களில் பெய்த கனமழையால் யமுனை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு டெல்லி வெள்ளத்தில் மூழ்கியது. யமுனை ஆற்றில் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக நாடுகள் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு டெல்லி திரும்பிய பிரதமர் மோடி நள்ளிரவிலேயே துணைநிலை ஆளுநர் சக்சேனா வெள்ள பாதிப்பு விவரங்களை கேட்டறிந்ததோடு மத்திய அரசின் உதவியுடன் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார்.